நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சமையல் அறையில் நிகழ்ச்சியில் இன்றைக்கி காளானை வச்சு ரெண்டு டிஷ்ஷு பண்ணலான்னு நினச்சேங்க. ஏன்னா காளான் வந்து பொதுவாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த ரெண்டு டிஷ்ஷுமே இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ஆப்டாக இருக்கும், இன்னொன்று சப்பாத்தி பரோட்டா இதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நல்ல டிஷ்ஷு தான். இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒன்று, இன்னொன்று வந்து கொஞ்சம் ப்ராசஸ் இது, பட் ஆனால் அந்த அதையுமே சிம்பிளிஃபை பண்ணி தான் ட்ரை பண்ணி இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நிஜமாக அது எங்கள் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். முதல்ல நம்ம பண்ண போகிறது காளான் உப்பு கறி, அடுத்தது காளான் குடமிளகா சப்ஜி. சப்ஜின்னு சொல்லலாம் மசாலான்னு சொல்லலாம். ஸோ காளான் குடமிளகா மசாலா முதல்ல நம்ம பார்க்க போகிறது காளான் உப்பு கறி. அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காளான் உப்பு கறி செய்ய தேவையான பொருட்கள்: காளான் ஒரு பேக்கெட், சின்ன வெங்காயம் 8, தோல் உரித்து இரண்டாக நறுக்கி கொள்ளவும், சிறிய பூண்டு 10 பற்கள் தோல் உரித்து கொள்ளவும், சோம்பு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5 இரண்டாக நறுக்கி கொள்ளவும், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 2 மேஜை கரண்டி. இப்போ இந்த காளான் உப்பு கறிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. காளானை கழுவுறதை பற்றி சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிடுறேன். இந்த காளான் பார்த்திங்கன்னா பொதுவாக வாங்கிட்டு வந்து நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆரம்பத்தில் நானும் அதை தான் பண்ணேன். மைதா மாவு போட்டு பெசரி வச்சு அதுக்கப்புறமா நம்ம அதை கழுவிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சில பேர் வினிகர் அந்த மாதிரிலாம் போட்டு கழுவி எல்லாம் பண்ணுவாங்க. பட் நான் அதுக்கப்புறம் நாளடைவில் கொஞ்சம் மாற்றி பார்ப்போன்னு சொல்லி, உப்பு இருக்குது இல்லைங்களா, முதல்ல வந்து ஒரு தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு அதை நல்லா பெசரிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற கெடுதல் எல்லாமே வந்துடுது, சுத்தமாகவும் ஆகிடுது. அதனால் நான் உப்பு போட்டு தான் கழுவுறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி நம்ம கழுவி வச்சுக்கலாம், ஈஸியாக போயிடும் கழுவுறது. வினிகர் போட்டு கழுவணும்னு பண்ணுங்கள், தப்பு கிடையாது பண்ணலாம். பட் இன்னும் மோர் இது வந்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் உப்பு வச்சுருப்போம், அதனால் சௌரியமாக இருக்குங்கிறதுனால அதை பண்ணி பார்த்தேன். பொதுவாகவே எல்லா காய்கறிகளுமே நான் உப்பு போட்டு கழுவிடுவோம். அந்த மாதிரி நம்ம அது உப்பு காலிஃப்ளவர்னால் உப்பு போட்டு ஊற வச்சுடுவேன், முழு பூவாக எடுத்து அதுக்குள்ளே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, காஞ்சிருக்கு. இதில் கொஞ்சமாக உளுந்து, அதோட சோம்பு. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு சோம்பு சேர்த்து பண்ணிங்கன்னா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதோட காஞ்ச மிளகாய், லேசாக செவக்க ஆரம்பிச்சாச்சு, சின்ன வெங்காயம், பூண்டு. இப்போ தீயை குறைச்சி கொஞ்சமாக இதை நல்லா வதக்குங்க. பெரிய பல் பூண்டாக இருந்தால் 4-5 பல் போதும், சின்னதாக இருந்தாலும் ஒரு 8 பல்லுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பூண்டும் வெங்காயம் மட்டும்தான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். காஞ்ச மிளகாயும் அந்த சோம்பு இதெல்லாம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதோட கூட அந்த காரம் ஃபுல்லாக வந்து காஞ்ச மிளகாயில் வர்றது தான். இது ஓரளவு கொஞ்சம் நல்லா ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, இது ஓரளவுக்கு வதங்கணும். இந்த ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும், இந்த வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வதங்கியிருக்கு, ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளானை போட்டுடலாம். காளான் நிறைய தண்ணி விடும், அதுக்கேற்ற மாதிரி வதக்கி எடுக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், உப்பும் ரொம்ப இழுக்காது, ஏன்னா அது ரொம்ப சுருங்கும். இப்போ இதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். காளான் ரொம்ப சீக்கிரம் மெந்துடும், ஆனால் சுருங்கிடும். அதனால் ஓரளவுக்கு நம்ம டைம் கொடுத்து
இது வேக விடலாம். இது மேலே வந்து சின்னதாக ஒரு மூடி இருக்குது, ஆக்சுவலாக இதுதான் மூடி, ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இது பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க, காளான் வந்து எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலாம், எவ்வளோ நாள் கழித்து அதை பண்ணலான்னு. காளான்லாம் வாங்கினோம் அப்படின்னா கூடின மட்டும் ஒரு 2 நாள் மேக்ஸிமம் 3வது நாள் பண்ணிட்டால் போதும். அதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே வச்சுக்கவும் கூடாது. அதே மாதிரி நல்ல நிறம் மாறி இருக்கிற காளான் பார்த்திங்கன்னா அதை வாங்கி பண்ணுறது பண்ணுவாங்க. காளான்லாம் வந்து சட்டன் வயிற்றை வந்து அப்செட் பண்ணும், அதனால் ரொம்ப நிறம் மாறின அந்த காளான் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல வெள்ளையாக இருக்கிற காளான் வாங்கிடுங்க. நிறம் நம்ம வீட்டுக்கு வந்து 4-5 நாள் அடித்து அது நிறம் மாறிடுச்சு அப்படின்னு அது கட்டையும் அது பண்ண வேண்டாம். என்னை வயிறு உடனே அப்செட் பண்ணிடும், அது குழந்தைங்களா இருந்தால் குறிப்பாக உடனே அப்செட் பண்ணிடும். இது வந்து அந்த நிறம் ஓரளவு நல்லா இருக்கிறது ஒரு 3 நாள் தாங்குற மாதிரி, ஏன்னா கடைக்கு வந்து நமக்கு 1-2 நாள் போயிருக்கும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா ஒரு 3 நாள் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி அந்த நேரம் வரைக்கும் அதை முடிச்சிடலாம். காளான் வந்து ரொம்ப நேரம் மாறினது மட்டும் வாங்கி பண்ணாதீங்க. ஆனால் இது ஃபுல்லாக புரதச்சத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரோட்டீன் ரிச்சு காளான். யாருக்கெல்லாம் அந்த புரதம் வந்து, ஆக்சுவலாக என்னோடய கணவருக்கு வந்து காளான் வந்து அவ்வளோ விருப்பமாக சாப்பிட்றவங்க இல்லை, ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்த போது டாக்டர் வந்து நிறைய ப்ரோட்டீன் கொடுக்கணும்னு சொன்னபோது இதை வந்து நான் சூப்பாக வச்சு கொடுத்தேன். சூப்பை வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், இந்த காளானில் ஒரு 4-5 பீஸு காளான் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் பால் கலந்து கொஞ்சமாக பூண்டு தாளித்து வெண்ணெயில் இதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு மிளகுத்தூள் போட்டு, அவங்களுக்கு வந்து அந்த காளான் ஃப்ளேவர் ரொம்ப அதில் டாமினேட் பண்ணலை அந்த பூண்டு வெண்ணெய் ஃப்ளேவர்னால். ஆனால் அது அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு, ஏன்னா அவ்வளோ ப்ரோட்டீன் ரிச்சுங்கன்னு சொல்கிறதுனால இந்த காளானை வந்து ரொம்ப எல்லோரும் பிரியப்படலனாலும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து பண்ணிக்கிட்டாங்கன்னா அது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதை கொடுக்கும். ஸோ இப்போ இது நல்லா கொஞ்சம் வெந்த உடனே அதை எடுத்துக்கலாம். இப்போ அது மூடி எடுத்துடலாம், இனிமேல் மூடி வேண்டாம். காளான் வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் காளான், அதனால் இப்போ கொஞ்சம் தீயை தூண்டிட்டு மூடி எடுத்துட்டேன். அவ்வளோதான், இந்த காரம் ஃபுல்லாக அதில் இறங்கியிருக்கும். இது சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இது வெந்திருக்கும் இப்போ. ஆக்சுவலாக இதில் வேக வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் தான். அதை நல்லா வதக்கிட்டு இதை போட்டோம் அப்படின்னா சரி, இது இப்போ தண்ணி வத்துனது ஓரளவு சரியாயிருச்சு. இன்னது அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியானது. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இதில் என்னென்னா இன்னொன்று, இந்த மிளகா நல்லா வெந்து போயிருக்கும், அதனால் இந்த மிளகாவும் பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட சாப்பிட்றதுக்கு. ஆனால் எவ்வளோ போட்டிருந்தோம் பாருங்கள், ஒரு கப்பு நிறைய போட்டிருந்தேன், ஒரு பேக்கெட் ஃபுல்லாக உள்ளது அது, இவ்வளோ தான் வரும் அது. காளான் உப்புக்கறி செய்ய ஒரு சின்ன ரீகேப். ஒரு கடாயை காய வச்சு அதில் எண்ணெயை விட்டு, எண்ணெயும் காஞ்ச உடனே சோம்பு, உளுந்து, காஞ்ச மிளகாய் இதை தாளிச்சிட்டு வெங்காயம் பூண்டு ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கின உடனே அதில் காளானும் சேர்த்து தேவையான சிறிதளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா நிதானமாக வதக்கி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு மூடி எடுத்ததுக்கப்புறம் கிளறி இறக்கி கருவேப்பிலை போட்டு இறக்கணும் அப்படின்னா காளான் உப்புக்கறி தயார். ஸோ இப்போ இந்த காளான் உப்புக்கறி ரெடி ஆகிடுச்சிங்க. உப்பு கறினா என்ன, இதில் ஒன்றுமே வேறும் பெருசாக கிடையாது, மசாலாலாம் இந்த வெங்காயம் பூண்டு, காஞ்ச மிளகாய், சோம்பு, உளுந்து இது தான், அதில் வெந்தது தான் இது. ஸோ ஈஸியாக இருக்கும், அதே சமயம் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு நல்ல டிஷ்ஷுங்க. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு, இனி இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற காளான் குடமிளகாய் மசாலாக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காளான் குடைமிளகாய் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: காளான் 1 பேக்கெட், அரைத்து கொள்ள
தக்காளி சிறியதாக 3, இஞ்சி 1 அங்குல துண்டு தோல் நீக்கிக் கொள்ளவும், பூண்டு 8 பற்கள், முந்திரி பருப்பு 8, தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் துருவல் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 3 மேஜை கரண்டி, உருளைக்கிழங்கு சிறியதாக 1, தோல் உரித்து நறுக்கி வேக வைத்து கொள்ளவும், குடமிளகாய் 1 துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும். இப்போ காளான் குடமிளகாய் மசாலா செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. இதுக்கு ஒரு கடாயில் நான் 3-4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்தளவுக்கு எண்ணெய் கட்டாயம் இதுக்கு வேணும், ஏன்னா மசாலாங்கிறதுனால. இப்போ இதுக்கு மசாலா ஒன்று அரைக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, அது 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட இஞ்சி, பூண்டு, இந்த மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் வந்து நம்ம சொல்லியிருக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு டேபிள்ஸ்பூன் சொல்லியிருக்கோம். அது வந்து காரம் கம்மியாக போடணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் போட்டுக்கலாம், காரம் ஜாஸ்தி வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் போட்டிருக்கேன், முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், தேங்காய். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம். அதுக்கு இடையில இது ரெடியாக இருக்கட்டும். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருக்கு இல்லையா, இது நான் வந்து ஒன்றுமே தாளிக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதில் கரம் மசாலா சேர்க்க போகிறோம், அரைக்கிற மசாலாவுக்குள்ளே எல்லாம் இருக்குது. அதனால் நான் எதுவுமே தாளித்து அந்த வாசனையை வந்து ஜாஸ்தியும் இல்லை. இந்த கரம் மசாலாவில் எல்லா ஃப்ளேவரும் இருக்கும். மேலும் இந்த குடமிளகாயோட அடுத்தது அந்த காளானோட ஃப்ளேவர் அதில் டாமினேட் பண்ணணும். இது வந்து இதெல்லாம் ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்து இப்போ இது வதங்குற நேரத்துக்குள்ளே அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அது கரெக்டாக இருக்கும். அதை வதங்கினாலும் நம்ம தூக்கி ஊற்றுறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த விழுதியும் அரைச்சாச்சு, வெங்காயமும் வதங்கிடுச்சு. இதில் குடமிளகாயும் சேர்த்துடலாம். குடமிளகாயும் கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஏன்னா அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்க நான் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனோட தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஊற்றிடலான்னு. ஸோ அதுவும் வச்சுருக்கோம். இப்போ இது ஓரளவு வதங்கிடுச்சு. இதில் இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடலாம். நான் அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இதில் சேர்க்கும்போது அந்த மிக்சியில் அரைச்சதை கழுவுமோ இல்லையா, அந்த தண்ணி இதில் இப்போ சேர்த்துருவோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த தண்ணி அதோடு சேர்த்துக்கும். இப்போ இது ஓரளவு வதங்கியிருக்கு இல்லையா, அதில் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிடலாம். வதக்கிட்டு இதுக்கு தகுந்த உப்பை வந்து இப்போ போட்டுடலாம். நான் கழுவிட்டு தண்ணி அந்த மிக்சிலேருந்து கொஞ்சம் ஜார்லேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு தண்ணி இதோடு வச்சுருக்கேன். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போன உடனே இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ 2 நிமிஷத்தில் வந்து குடம் அந்த காளானையும் இதோடு சேர்த்துடுவேன். இதில் சேர்த்துடலாம். இது உள்ள வதங்கிருச்சு. இதில் இந்த கரம் மசாலா
ஆக்சுவலாக கரம் மசாலாலேயும் காரம் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். இது கொஞ்சம் ஏன்னா குடமிளகா கொஞ்சம் காரம், பட் இந்த கிரேவி வந்து முந்திரியெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் அந்த காரத்தை மட்டுப்படுத்தும். பட் இருந்தாலும் காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க, ஒருவரோட விருப்பம் மாதிரி. ஏன்னா குடமிளகாலே காரம், கரம் மசாலா காரம், அப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் வேறு, அவ்வளோதான். இப்போ இதில் இந்த அரைச்சி மிக்சிலேருந்து எடுத்த தண்ணி, உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி, அவ்வளோதான். இதில் காளானும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் கெட்டி பண்ணணும். நம்ம தீ குறைச்சி வச்சுக்கலாம், அல்லது இதுலேயும் ஓரளவுக்கு சரியாயிடும். ரொம்ப நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இது பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்து தீ அப்புறமா குறைச்சி வச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உப்பை செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம போட வேண்டியது கருவேப்பிலை கொத்தமல்லி, அவ்வளோதான். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு, நான் தீ நடுவில் கொஞ்சம் குறைச்சிருந்தேன், இப்போ திரும்ப கூட்டியிருக்கேன். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக அந்த பட்டன் மஷ்ரூம்லேயே குட்டி குட்டியாக எடுத்து ஒன்றா அதில் போட்டதுனால கரெக்டாக இருக்க எல்லாம் அந்த உருளைக்கிழங்கு குடமிளகாய் எல்லாத்தோடையும் பைண்டாகி நல்லா வந்திருக்கு. இது நல்லா தான் சொன்ன இந்த பரோட்டா சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெள்ளை சாதத்துக்கு ஊற்றிக்க நல்லாயிருக்கும். நெய் சாதம்னு பண்ணுறோம் இல்லையா, கீ ரைஸ்னு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் இது நல்ல சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அப்பளம் அந்த மாதிரி சிப்ஸ் ஏதாவது வச்சுக்கிட்டு கீ ரைஸும் இதையும் வச்சு தயிர் சாதம் வச்சிங்கன்னா தாராளமாக போதும். ஸோ அது நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம மேலே தூவுறது கொஞ்சம் வச்சுக்குவோம். கருவேப்பிலை எப்பவும் லாஸ்ட்டில் இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் கருவேப்பிலை லாஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும், அவ்வளோதான். மொத்தத்தில் இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. டிஷ்ஷெல்லாம் இப்போ ஒரு சர்விங் பவுலில் எடுத்துக்குவோம். குடமிளகாய் மசாலா செய்ய ஒரு சின்ன ரீகேப். ஒரு கடாயை காய வச்சு அதில் வெங்காயத்தை வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கும் போதே ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துடணும். ஒரு மிக்சி ஜாரில் தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், அதோட கூட முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். அந்த வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா அதில் குடமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்ச விழுதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி, உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோடு கூட காளானையும் சேர்த்து நல்லா வதக்கி தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியும் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியும் அதை ஊற்றி பத்தாததுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனா காளான் குடமிளகாய் மசாலா ரெடி. இன்றைக்கி என் சமையல் அறையில் 2 விதமான காளான் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஒன்று சாதம் குழம்பு ரசம், அதுக்கு ஆப்டாக இருக்கும். இன்னொன்று வந்து கீ ரைஸு, பரோட்டா, சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்குங்கிறதுனால 2 விதமாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். நிச்சயமாக ரெண்டுமே கொஞ்சம் சிம்பிளாக பண்ணக்கூடிய டிஷ்ஷு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நேர்காணல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.